ॐ श्रीं ह्रीं क्लीं மகாலட்சுமியே நமஹ. வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பற்றியும் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது ஆன்மீக தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆன்மீகத்தில் நாம் இன்று தெரிந்து கொள்ள போவது சந்திர பகவான். சந்திர பகவான் அப்படின்றவர் நவ கிரகத்தில் உள்ள ஒரு முக்கியமான கோள் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திர பகவான் எதை குறிப்பார் அப்படின்னா மனதக்காரர் அப்படின்னு சொல்லப்படுவார். மனதுக்காக ஒதுக்கப்பட்ட பகவான் தான் வந்து சந்திர பகவான். நம்மளுடைய மன தூய்மை எப்படி இருக்கு, மன தூய்மை எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்தக்கூடியவர் தான் சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் கோள். சந்திர பகவான் நீர்கோள் அப்படின்னு சொல்லலாம். இக்கோள் பூமியிலிருந்து சுமார் 253,000 மைலுக்கு அப்பாலில் இருந்து பூமியை சுற்றி வருகிறது. இதன் சுற்றளவு 6,800 மைல்கள். குறுக்களவு சுமார் 2,160 மைல்கள். சந்திரன் 27 நாட்கள் 8 மணி அளவில் தன்னைத்தானே சுற்றி வரும். இது பூமியை 29 நாட்கள் 12 மணி 44 வினாடிகள் சுற்றி வரும். சந்திரன் ரிஷப ராசியில் 3வது பாகையில் 33வது டிகிரியில் பரம உச்சம் அடைகிறார். ரிஷப ராசியில் 3 பாகை முதல் 30 பாகை வரை 33 டிகிரி முதல் 60 டிகிரி முதல் மூல திரிகோணத்தில் பலம் பெறுகிறார். விருச்சக ராசியில் 3வது பாகையில் 213வது டிகிரி பரம நீச்சம் அடைகிறார். ஆண் மண்டலத்தில் ஒரு நாள் சுமார் 13 பாகை 10 கலை 35 விகலை நகர்ந்து செல்கிறார். சந்திர பகவான் அப்படின்றவர் அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உள்ளவர் தான் சந்திர பகவான். இவருக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்திரம் திருப்பதி, தேவதை பார்வதி, அதிதேவதை நீர், பிரத்யாதி தேவதை கௌரி, அங்கம் தொல், திக்கு தென்கிழக்கு, வடிவம் குரியர், வாகனம் முத்து விமானம், சமித்து முறுக்கு, சுவை இனிப்பு, சுபாவம் சௌமியர், குணம் சாத்வீகம், வஸ்திரம் வெள்ளை, நிறம் வெண்மை, உலோகம் ஈயம், ரத்தினம் முத்து, தானியம் பச்சரிசி அல்லது நெல் அப்படின்னு சொல்லப்படும். பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 7ஆம் பார்வை. தேசம் யமுனா தேசம். உபகிரகம் பரிவேடன். பகைக்கோள் ராகு கேது. சமக்கோள் செவ்வாய் குரு. சுக்கிரன் சனீஸ்வரர். நட்புக்கோள் சூரியன். காலம் 2.5 நாட்கள். இவர் ஒரு ராசியில இருக்கக்கூடிய காலம் 2.5 நாள் மட்டும்தான் இருப்பார். தசா ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகள். பஞ்சபூதத்தில் இவர் நீர் அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய பாலினம் பெண். ஆசானம் ஆட்சி வீடு கடகம். உச்ச வீடு ரிஷபம். திரிகோண வீடு ரிஷபம். நட்பு வீடு மிதுனம் சிம்மம் கன்னி. பகை வீடு இவருக்கு கிடையாது. சம வீடு மேஷம் துலாம் தனுஷு. மகரம் கும்பம் மீனம். நீச்ச வீடு விருச்சகம். இவருக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம். தசா ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 10 வருடங்கள். இவர் ராசியை சஞ்சரிக்கும் காலம் 2.5 நாள். சந்திர பகவான் அப்படின்றவர் மனோபிரத்தகக்காரகர் மாதா. அவருக்கு கொடுக்கப்பட்ட நிறம் என்ன,
அவருக்கு கொடுக்கப்பட்ட புஷ்பம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம். அப்போ ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அந்த நட்சத்திரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சந்திர பகவான், இந்த நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானை வணங்கலாம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் கடக லக்னக்காரர்களும் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு லக்கியா இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிடத்துல சந்திர பகவான் 9 கோள்ல மனதை குறிப்பவரா இருக்காரு. அப்புறம் சந்திர பகவான் ஒரு ராசிய கடக்கிறதுக்கு 2½ நாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சந்திரன் வந்து தாயை குறிக்கும் கோள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதி தேவதை பார்வதி, ஸ்தலம் சந்திர பகவானுக்கு திருப்பதி, தானியம் பச்சரிசி, ரத்தனம் முத்து, உலோகம் ஈயம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் 7 பார்வை தான் வந்து பலம் பெறும். இவருக்கு பார்வை 7 அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் இவங்க எல்லாரும் வந்து சந்திர பகவானை வணங்கலாம். சந்திர பகவானை வணங்கி வந்தாலே இவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும். சந்திரன் அப்படின்றவர் திங்கட்கிழமையை குறிக்கக்கூடியவர். அப்போ திங்கட்கிழமை அன்று அரிசியினால் செய்யப்பட்ட தானியங்களை, ஏதாவது ஒரு ஃபுட்டு, கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா அரிசியினால செய்யப்பட்ட ஒரு பலகாரம், அதை கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். நெய்வேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது இவர்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பா குறையும். எந்த காரியங்கள் செய்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இனிப்பு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைகளை பார்த்தா சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் அனைவரும் எப்பயும் உதவி செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க. நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சந்திர பகவான் அப்படின்றவரு நீச்ச வீட்டுல இருக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா மன ரீதியா பிரச்சனைகள் வரும். அவர்களுடைய மனம் வந்து ஒரே இடத்தில் நிற்காது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி சந்திரன் வந்து எல்லா வீட்லயுமே வந்து சமத்துலதான் இருப்பாரு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்திரன் நன்மை செய்யக்கூடியவராக தான் இருப்பாரு. சந்திர பகவான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிறம் வெள்ளை. வளர்பிறை அன்று சிவனை வழிபாடு பண்ணி வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் தேடி வரும். தேய்பிறை அஷ்டமி அப்போ பைரவருக்கு விளக்கு போடலாம். அந்த விளக்கு ஏற்றும் பொழுது மிளகு போட்டு நெய் விட்டு விளக்கு போட்டு வந்தா கெடுபலன்கள் குறையும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில கூட பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ராகு காலத்தில் செய்தால் நல்ல சிறப்பு பலன்கள் கிடைக்கும். தேங்காயை உடைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தேங்காய்க்கு பொட்டு வைத்து அதில் மிளகு போடணும். ஒரு 5 மிளகு போட்டாலும் பரவாயில்ல. போட்டு பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில ராவு காலத்துல பண்ணணும். அப்படி பண்ணாலே போதும் இவர்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் அனைத்தும் விலகி நன்மைகளாக நடக்கும். இன்னைக்கு நம்ம சந்திர பகவானை பற்றியும் அடுத்து 2ஆம் தேதி பிறந்தவர்கள்னு சொல்லலாம். 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 11ஆம் தேதி பிறந்தவர்கள் இவங்க எல்லாருக்கும் இது பொருந்தும். இவங்க எல்லாருமே வந்து சந்திரனுடைய அம்சம். அப்ப சந்திர பகவானுக்கு கொடுக்கப்பட்ட கிழமைகள்
திங்கட்கிழமை பிறந்தவர்களும் பண்ணலாம். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அடுத்து 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள், ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் இவங்க எல்லாருமே இதை பண்ணி வரலாம். எல்லாருக்குமே வந்து நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் நிறைய இருக்கு. பரிகாரங்களை செய்து பயனடைந்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். பரிகாரம் அப்படின்றது ஒரு மருந்து மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், எதுக்காக போறோம்? உடம்பு சொந்து சரியாகணும் அப்படின்றதுக்காக டாக்டர் கிட்ட நம்ம போறோம். அப்போ டாக்டர் கிட்ட போகும்பொழுது உடம்புக்கு என்ன அப்படின்னு சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி மருந்து தருவாங்க. அதுக்கேத்த மாதிரி மருந்து சாப்பிடுறதுனால நம்மளோட உடம்பு வந்து சரியாயிடும். இப்போ ஒருத்தவங்க தலைவலி அப்படின்னா வயிறு வலியோட மருந்து கொடுத்தா தலைவலி சரியாகுமா? ஆகாது. அந்த மாதிரி தான் ஒரு சில ராகுல் எந்த பகவானை வழிபட வேண்டும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகவானை வழிபட்டால் நன்மை நடக்கும் அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடரை போய் பாருங்க. ஜோதிடர் என்ன சொல்றாங்க, எந்த பகவானை வழிபாடு பண்ண சொல்றாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வந்து நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். ஏன்னா இப்போ நமக்கு உடம்புல நோய் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி வந்து மெடிசன் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கேற்ற பரிகாரங்கள் செய்தால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும். அதிகமா நடக்க இருக்கிற எண்கள் கூட பாதியா குறைஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடரை பாருங்கள். என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளோட சேனல்ல தசா புத்தியை பற்றியும் போட்டிருக்கோம். யாருக்கு என்ன தசா நடக்குதோ அப்போ என்னென்ன நடக்கும், எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் போட்டிருக்கோம். அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.